ஹலோ சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை நாளுக்கு பின்னாடி உங்களுக்கு வாந்தி வர ஸ்டார்ட் ஆகும், அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் தெரியும் அப்படின்றத சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் வந்து இப்போ நார்மலாக கல்யாணம் ஆகுது, டக்குன்னு குழந்தை பிறகுது, ப்ரெக்னென்ட் ஆகுறோன்னா அது நார்மல் இல்லைங்களா? பட் நிறைய பேர் வந்து மாதம் மாதம் மாதவிடாய் தள்ளி போகும். ஸோ ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரியும், பட் வந்து பீரியட் ஆகிடும். அப்படி இருக்கிறப்போ சரி எந்த நாளில் தான் வாமிட் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லை, இது சும்மா ஒரு பிரம்மா தான், நம்மளுக்கே அப்படி தோணுதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அந்த வகையில் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்து குழந்தை பெற்றெடுக்கிற வரையும் ஒரு கர்ப்பிணி பெண் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனைனா கண்டிப்பாக அது வாமிட் தான் இல்லைங்களா. நான் ஏன் தான் கர்ப்பமானே தெரில, நான் ப்ரெக்னென்ட் ஆகாமே இருக்கலாம்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையும் வாமிட் தான். ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, டாய்லெட் போகும், எப்போ பார்த்தாலும் வாமிட்டும் குமட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது நாளே நம்மளுக்கு ரொம்ப சோகமாக போயிடும் இல்லைங்களா. அந்த வகையில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து 4 வாரத்துலேருந்து 6 வாரங்கள் வரையில் தொடர்ந்து எல்லா பெண்களுக்குமே நார்மலாக வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது 1 மந்த் நீங்கள் ப்ரெக்னன்சி டிலே ஆனால் 1 மந்த் 3 டேஸ் 4 டேஸ்லாம் மோஸ்ட்லி வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடும். சில சமயங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே கூட ஒரு சில பேருக்கு வந்து 16 முதல் 16 வாரங்கள், அதாவது அந்த அவங்களுடைய பாடியோட கண்டிஷன் ஏற்ற மாதிரி அந்த வாமிட்டிங் வந்து அதிக அளவு இருக்கும், ஒரு சில பேர் குறைஞ்ச அளவு இருக்கும். மோஸ்ட்லி வந்து 4வது வாரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். 4வது வாரம்னா 1st மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு காலிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு சில பேருக்கு ஆஃப்டர்நூன் டைமு, ஒரு சில பேருக்கு அப்பப்போ எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி வாமிட் எடுப்பாங்க. ஸோ வாமிட் வச்சு கூட நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்றதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. ஒரு சில பேருக்கு வந்து மாதவிடாய் தள்ளி போகுது அப்படின்னா வந்து குமட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வச்சு கூட நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன திடீர்னு நம்மளுக்கு வந்து வாயில் வந்து எச்எஸ் சுரக்குறது, அப்புறம் வந்து ஏதாச்சும் சாப்பிடலான்னு சாப்பிட வேணான்ற தோன்றுறது, நீ நார்மலாகவே நல்லா சாப்பிட பர்சனாக இருப்பீங்க பட் திடீர்னு உங்கள் மேலே உங்களுக்கு வந்து ஃபுட்டு மேலே பிடிக்காமல் போச்சு அப்படின்னா கூட அதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். மோஸ்ட்லி வாமிட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ கரெக்டாக 45வது நாள் வந்து எனக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எனக்கு ரெகுலர் பீரியட் தான், பட் வந்து நான் ப்ரெக்னன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல என் ப்ரெக்னென்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு குமட்டல் ஸ்டார்ட் ஆனவொடனே கிட் செக் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி குமட்டலை வச்சு கூட மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 to mostly 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓகே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். இல்லை சும்மா குமட்டுற மாதிரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.